அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் 2022 எக்ஸாமினேஷன் ஆல்டிக்கிட்டு வந்து எப்படி வந்து ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணுறத பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். COE1.anna.edu இந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த வெப்சைட் இருப்பாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் COE1.anna.edu அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இல்லை உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் அந்த கேப்ச்சோ, ஸோ இதில் நாளை கரெக்டாக கொடுத்து அந்த லாகின் கொடுங்க. லாகின் ஒன்று இது மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் இருக்கும். ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் ரிவ்யூ இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டியூஷன், நீங்கள் இன்ஸ்டியூஷன் கட்டியிருப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் நேமு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் கோடு இது மாதிரிலாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமினேஷன், அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட், உங்களோட காலேஜ் ஸ்டாஃபோட ஃபோன் நம்பர் இது மாதிரி டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களோட ஏதாவது டவுட் இருந்தால் உங்களோட காலேஜ் ஸ்டாஃபுக்கு வந்து அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ அந்த ஆல் டிக்கெட் எக்ஸாமினேஷன் இருக்கிறத பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆல் டிக்கெட் வந்து PDF-ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும், அதை நீங்கள் பின்னோட் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா PDF-ஆக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் வந்து டவுன் ஆயிரும், நீங்கள் அதை கொண்டே பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களோட இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும், இண்டெக்ஸ் பேஜ் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்மளால் வந்து ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல் டிக்கெட் அந்த வெப்சைட் லிங்க் COE1.anna.edu, ஸோ அந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி போங்க. அப்போ தான் அது ஓப்பன் ஆகும். நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் COE1.anna.edu ஸோ அதை கொடுத்தீங்கன்னா ஓப்பனே ஆகாது. அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷன் கூட அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த வெப்சைட்லேருந்து ஓப்பன் பண்ணி உங்களோட ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.